சிவகங்கையில் மருது சகோதரர்கள் நினைவு தினத்தை ஒட்டி 450 பால்குடம் எடுத்து காளையார் கோவில் முழுவதும் நகர்வலம் வந்து பாலாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் ஃபருக். வணக்கம் ஃபருக், இந்த நிகழ்ச்சியில் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர்? முழு விவரம். வணக்கம் தனலட்சுமி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருது சகோதரர்களின் 221 குரு பூஜை விழா தற்போது துவங்கியுள்ளது. உள்ளூர் மக்கள் 400 பால் குடங்களை எடுத்து காளையார் கோவில் முழுவதும் நகர்பலம் வந்து தற்போது மருது சகோதரர் நினைவிடத்தில் பாலாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. 4 எஸ்பிக்கள் தலைமையில் ஏராளமான போலீசார் இந்த பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் கண்டுகொள்ளக்கூடியதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறார்கள். தற்போது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் அதிக அளவிலான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று மரியாதை செலுத்துவதற்காக காத்து நிற்கின்றார்கள். இந்த முதல் முதல் முறையாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்போது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் சமுதாய தலைவர்களும் ஒவ்வொருவராக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அஞ்சலி செலுத்தி வருபவர்களை பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ள அனுப்பப்படுகிறார்கள். மக்கள் இப்போது இளைஞர்கள் அதிக அளவில் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் வாகனங்களில் வர துவங்கியுள்ளார்கள். காளையாறு முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.